கோடை விடுமுறையை ஒட்டி புதுக்கோட்டை மாவட்டம் சித்தனவாசலில் உள்ள 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஓவியங்களை கண்டு ரசிக்க சுற்றுலா பணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயம்கோட்டை, விராலிமலை, குடுமியான்மலை, நார்த்தமலை என பல சுற்றுலா தலங்கள் இருந்தாலும் இவற்றிற்கெல்லாம் மேலாக உலக பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக விளங்குவதுதான் சித்தனவாசல். உலக அளவில் புகழ்பெற்ற குகை ஓவியங்களை உள்ளடக்கியதுதான் சித்தனவாசல் குடைவரை கோவில்கள். இங்கு காணப்படும் 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கல்லறைகள், முதுமக்கள் தாளிகள், கிமு 2 நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள், ஓவியங்களுடன் விளங்கும் குகை கோவில்கள் இந்த சிறிய கிராமத்தின் தொன்மை சிறப்பை மேலும் உலகிற்கு பறைசாற்றுகிறது. இப்போ எனக்கு ஸ்கூல் படிக்கிறப்பையும் இந்த சிஸ்டர்ஸ் பிரதருக்கெலாம் ஸ்கூல் கோடைக்காலம் லீவ் விட்டுருக்காங்க. அதனால புதுக்கோட்டையில் இருக்கிற ஒரே ஒரு இது பூங்காவுக்கும் நாங்கள் வந்திருக்கோம். இது சித்தனவாசலில் இருக்குது இந்த ஏரியா. நாங்கள் இங்கே வந்ததுப்போ ஏற்கனவே கஜா புயலில் பாதிக்கப்பட்ட மரங்கள்லாம் இன்னும் உள்ளே இருக்குது. எடுத்து எதுவும் பேக்கப் பண்ணலை, இன்னும் உள்ளே தான் இருக்குது. அதனால வரவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இத்தகைய சிறப்புமிக்க சித்தனவாசல் குடைவரை கோவிலின் பழம்பெரும் ஓவியங்களை காண உள்ளூர் பகுதிகளில் மட்டுமின்றி உலகெங்கிலும் இருந்து சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். இங்கு பாறை ஒன்றில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க குகை ஓவியம், சமணர் படுக்கை ஆகியவை அரிய பொக்கிஷமாக பார்க்கப்படுகிறது. மூலிகை சாயங்களால் ஆன ஓவியங்கள் பார்ப்போர் மனதை கொள்ளையடிக்கின்றன. இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலே சிறப்பு பெற்ற ஒரு சுற்றுலாத்தலம்னா அது வந்து சித்தனவாசல் தான். இங்கே வந்து வெளிநாட்டினர் கூட வர்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சிற்பம். இது வந்து மூலிகைகளாலே வந்து செய்யப்பட்ட ஒரு சிற்பம். இது புகழ்பெற்ற சிற்பம். இந்த மாதிரி சிறப்பு பெற்ற ஒரு சித்தனவாசலில் சமணர் படுக்கைன்னு சொல்லி அங்கே அந்த காலத்தில் சமணர்கள் வந்து தங்கியிருந்தோட இடமாவும் இருக்குது. இவ்வளோ பிரசித்தி பெற்ற இந்த சித்தனவாசல் இப்போதைக்கு இந்த கஜா புயல் இந்த மாதிரி புயல்னால ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு. கோடை வெப்பத்தை தணிப்பதற்காக இது போன்ற வரலாற்று மிக்க சுற்றுலா தலத்திற்கு வரும் மக்கள் தங்களை இளைப்பாறிக் கொள்வதுடன் நமது பாரம்பரியம் மிக்க கலாச்சாரத்தினை அறிந்து கொள்ள முடிகிறது. காவிரி நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் அரவிந்துடன் ஆமினா. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.